Hello friends, welcome to India Job Samil. Tamil Nadu Uniformed Service Recruitment Board Tamil Nadu Seerudai Paniyalar Theru Variyamla Ippa recent Constable, Jail Warden, Fireman kana notification announce pandradha anga website la news vandha update panirundanga. Inga paranga notification for common recruitment of police constable, jail warden, fireman will be published on 30/6/2022. Innaiki notification அதுக்கடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணால் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதாவது என்னென்ன தகுதிகள் இருந்தால் இந்த பதவிக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதை அவங்க வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள் கீழே காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன தகுதிகள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஆக்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே நான் அப்ளை வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல இந்த மூணு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, கம்யூனல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கோட்டா, அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் என்டூரன்ஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, என்சிசி ஸ்பெஷல் மார்க்ஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மூணு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணலை ப்ரோ, அரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஏஜ் என்ன, 18 to 26 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் 26 மேலே ஏஜ் பாரைட்டாக அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி இந்த கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28 ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 27 பாரைட்டாக 3 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி அருந்ததி எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 31 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 31 கொடுத்துருக்காங்க. டெஸ்டியூட் விடோ ஆதரவற்ற விதவைகளுக்கு 37 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் பேன் முன்னாள் இராணுவத்தினருக்கு 47 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் பாருங்கள், ஓப்பன் காம்படிஷனுக்கு 31% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேக்வர்ட் கிளாஸ் பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5%, எம்பிசி டிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, அதுக்கடுத்து எஸ்சி அருந்ததியர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 3% கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே எஸ்டி இதுக்கு 1% கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கோட்டா, ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் 10% ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், இன்டர் யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்டு கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கேமிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5% ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே மார்க்ஸ் அலோகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 80 இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து 15 இருக்கும், ஸ்பெஷல் மார்க்ஸ் அந்த என்சிசி சர்டிஃபிகேட், இந்த கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போனஸ் மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க, மொத்தம் 100 ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸில் இது எல்லாமே இருக்கும். ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், டியூரேஷன், நம்பர் ஆஃப் குவஷன்ஸ் அதை பார்க்கலாம். Part 1 தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் டைம் தான், ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 80 questions 80 ஒரு கொஸ்டினுக்கு 1 ஃப்ரெண்ட்ஸ். 1 hour 20 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் குறைஞ்சபட்சம் இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். ஓஎம்ஆர் பேஸ்டு தான்.
அதுக்கடுத்து பார்ட் டூவில் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்ட் ஏல ஜென்ரல் நாலேஜ் 50 மார்க் சொல்லியிருக்காங்க, பார்ட் பியில் சைக்காலஜி 30 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுவும் 1 மணி நேரம் 20 நிமிஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் குறைஞ்சபட்சம் 28 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கான ஹைட் அண்ட் வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேல்ஸுக்கான ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்கு மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்சிஐ எஸ்டிக்கு மினிமம் 167 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ செஸ்ட்டு ஃபார் மேல்ஸ் ஒன்லி சொல்லியிருக்காங்க. மேல்ஸுக்கான செஸ்ட்டு நார்மல் பார்த்தீங்கன்னா மினிமம் 81 இருக்கணும், எக்ஸ்பேன்ஷனில் மினிமம் 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உமன்ஸுக்கான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரியை சார்ந்த ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 159 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ்க்கு மினிமம் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எண்டூரன்ஸ் டெஸ்ட்டில் மேல்ஸ் பாருங்கள், 1500 மீட்டர்ஸ் ரன் இன் 7 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர்ஸ் ரன்னிங் இன் 7 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் ரன்னிங் இன் 2 மினிட்ஸ் 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1500 மீட்டர் ரன்னிங் இன் 8 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கான ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு அது கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ரன்னிங், ரோப் கிளைம்பிங், லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் ஆர் ரன்னிங் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கான ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங் ஜம்ப், ஷார்ட் புட் ஆர் கிரிக்கெட் பால் த்ரோ, அதுக்கடுத்து ரன்னிங், அதுக்கான ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த போனஸ் மார்க் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ என்சிசி சர்டிஃபிகேட், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதில் வின் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கான போனஸ் மார்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட், இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் யாருடைய நேம் இருக்கோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 130 தான் நீங்கள் எஸ்பிஐ ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், ஒன்லி 130 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளையோடய நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன், அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ரூவ்டு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாஸ்டிக்ஸ், ஸ்விம்மிங், அத்லெட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம்ஸில் நீங்கள் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், இன்டர் யூனிவர்சிட்டி டார்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் போனஸ் மார்க் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இருந்தால் அதுக்கான மார்க் என்ன அதையே வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஒன்ஸ் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் அப்ளை வீடியோ ரெண்டுமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.